ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நாங்கள் பார்க்க இருப்பது ஐரோப்பாவினுடைய மிகப்பெரிய விரிகுடாவான பிஸ்கே விரிகுடா பெட்டி. இந்த வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி இன்னும் நீங்கள் இந்த சேனலில் சப்ஸ்கிரைப் செய்யாட்டி சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கோனையும் ப்ரெஸ் பண்ணி கொள்ளுங்கள். இந்த பிஸ்கே விரிகுடா ஆனது ஐரோப்பா கண்டத்தினுடைய மிகப்பெரிய விரிகுடாவாக காணப்படுகிறது. இது வந்து வடகிழக்கு அத்லாந்திக் சமுத்திரத்தில் செல்டிக் கடலுக்கு தெற்கே அமைஞ்சிருக்குது. அத்துடன் பிரான்சினுடைய மேற்கு கரையோரத்தில் பிஸ்ட்ரேச்சுக்கும் தெற்கில் இருந்து ஸ்பானியாவினுடைய வடக்கு கரை வரையும் ஒட்கொட்டா முனை வரைக்கும் பறந்து காணப்படுது. இதனுடைய பரப்பளவு நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால் 223,000 சதுர கிலோமீட்டர்களாக காணப்படுது. இதனுடைய சராசரி ஆழத்தை நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால் 1744 மீட்டராக இருக்குது. ஆகக்கூடிய ஆழம் 4735 மீட்டர்களாக காணப்படுது. இது வந்து வெஸ்டர்ன் யூரோப்புக்கும் சவுத்தர்ன் யூரோப்புக்கும் இடையில் அமைஞ்சிருக்கிற ஒரு விரிகுடாவாக இருக்குது. இதனுடைய ஆகக்கூடிய நீளத்தை நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் 593.7 கிலோமீட்டர்களாக காணப்படுகிறது. ஆகக்கூடிய அகலம் 511.1 கிலோமீட்டர்களாக இருக்குது. இப்படியான இந்த பிஸ்கே விரிகுடானுடைய ஓட்ட வலியும் அதாவது நீரினுடைய கொள்ளளவை நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் 389,000 கிலோமீட்டர் கனமாக இருக்குது. இது ஸ்பெயின், பிரான்ஸ் ஆகிய நாடுகளை எல்லையாக கொண்டு காணப்படுது. இந்த பிஸ்கே விரிகுடாவை சூழ்ந்து போர்டரெக்ஸ், பேயோன், பிரேக்ஸ், பிரீஸ்ட், நன்டிஸ், லா ரொச்சிலி, டொனஸ்டியா, சான் செட்டிஸ்பென், பில்பயோ, சென்டன், ஜிகோன், அவிலஸ் போன்ற நகரங்கள் காணப்படுது. இந்த இவ்வளவு நகரங்களும் வந்து கரையோர பிரதான நகரங்களாக இருக்குது. அடுத்து இந்த விரிகுடாவில் வந்து விரிகுடா என்கின்ற நாங்கள் பார்க்கின்ற போதே அந்த போர்டர்ஸை சுற்றி வந்து உவர்நீர் அதாவது கடல் நீர் தான் காணப்படும். அந்த உவர்நீரில் இருக்கிற உப்புத்தன்மையை நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் 35 கிராமாக இருக்குது. அடுத்து இந்த பிஸ்கே விரிகுடானுடைய டெம்பரேச்சரை நாங்கள் பார்ப்போம். இதுண்ட அவரேஜ் டெம்பரேச்சரை நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் 22 டிகிரி செல்சியஸாக காணப்படுகின்றது. விண்டர் டைமில் இதனுடைய டெம்பரேச்சரை நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் 15 டிகிரி செல்சியஸாக இருக்குது. இந்த விரிகுடாவில் குளிர்காலங்களில் மிகப்பெரிய புயல்கள் அதிகளவில் உருவாகுது. இந்த புயலால் அதிகளவு பாதிப்புகள் ஏற்படுவது வழமை. இந்த விரிகுடாவை சுற்றி வந்து அந்த விரிகுடாவில் திமிங்கிலங்கள்லாம் அதிகளவில் வாழுதான். குறிப்பாக இங்கே வந்து ஸ்பெர்ம் வேல்ஸ், பொட்டுலஞ்ச் வேல்ஸ், பீக்ட் வேல்ஸ் போன்றன முக்கியம் பெற்ற திமிங்கிலங்களாக காணப்படுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஐரோப்பாவினுடைய மிகப்பெரிய விரிகுடாவான பிஸ்கே விரிகுடா பற்றி நான் உங்களுக்கு தெளிவுபடுத்தி இருந்தேன். இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ள ஒரு வீடியோவாக அமைந்திருக்கும் என்று நான் நினைக்கின்றேன். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இதை ஷேர் பண்ணி கொள்ளுங்கள். மீண்டும் இன்னொரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி.